Hello children, welcome back to the English class. We have learnt nouns so far, and in this session we will focus on possessive nouns and their usages of noun plus apostrophe plus s. We already learnt about what is a possessive noun, and in this thing the first form, that is the use of possessive the use of noun plus apostrophe plus s. This is the thing we are going to learn today. Before we get into that, I would like to ask you a question. That is, what is a possessive noun? What is a possessive noun? A noun that expresses who owns what are called possessive nouns. Or we can also say that it expresses ownership or relationship of someone or something. அதாவது ஒரு நவுன் எதுக்கு சொந்தமானது, யாருடையது அப்படின்ற அந்த உடைமையை தெரிவிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த நவுனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொசசிவ் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த பொசசிவ் நவுன்ஸ் இட் கேன் பி ஃபார்ம்ட் இன் டூ வேஸ் அப்படின்னு சொன்னோம். அது ரெண்டு விதமா வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். த ஒன் இஸ் அ ஆஃப் தே ஆஃப் பிளஸ் நவுன் பிளஸ் அப்போஸ்ட்ரோபி எஸ். அதாவது noun apostrophe s அப்படிங்கறத பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம possessive noun-அ ஃப்ரேம் பண்ணலாம். இன்னொரு வே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா of plus noun அப்படிங்கற அந்த ஃபார்மட்லயே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம possessive nouns ஃப்ரேம் பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வே அப்படினு சொன்னோம்லையா, அதாவது அந்த of plus noun plus apostrophe plus s, இதோட யூசேஜஸ் என்ன, இதை எங்க எங்க பயன்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். Are you all ready children? Okay, let's begin the first usages of noun plus apostrophe plus s. Is the first thing is it can be used with a person's name. அதாவது ஒரு மனிதர்களோட பெயரோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இதை யூஸ் பண்ணலாம். Used with a person's name. ஒரு person and plural noun.
boy is a singular noun. இது வந்து ஒரு பையன் அப்படிங்கிறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு சிங்குலர். இது வந்து boy அப்படிங்கிறது என்ன noun. The hat belongs to whom? The hat belongs to a boy. The hat belongs to a boy. Likewise, we can also use one more thing. We can also use plural noun. We can also use plural noun, but not ending in s. A plural noun use பண்ணுவோம். For example, சொல்லணும் அப்படி பாத்தீங்க அப்படின்னா a child அப்படினு சொல்றோம் அப்படி பாருங்க. A child அப்படினு சொல்றோம் அப்படினா இதுல children அப்படினு சொல்லாம children அப்படினு சொல்லாம இல்ல childs அப்படினு s யூஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா apostrophe s மட்டும் பயன்படுத்தி இது யாருடையது அப்படினு சொன்னா a child's top. Okay, a child's top. இந்த plural noun-ல ending-ல s யூஸ் பண்ணாம நாம என்ன பண்ணலாம் possessive noun-ஐ indicate பண்ணலாம். இப்ப இதே மாதிரி பாத்தீங்க அப்படினா we can also use this thing with one more thing, that is we get plural nouns ல யூஸ் பண்ணலாம். plural nouns ending in s, அதாவது plural noun s ல end ஆகுது கூட நாம என்ன பண்ணலாம் இத யூஸ் பண்ணலாம். plural noun ending in s, plural noun ending in s. for example we can see students. Okay, students அப்படினு சொல்றோம் இல்லையா. இப்ப இதல பாத்தீங்கன்னா students அப்படிங்கிறது plural. Okay, s ஓட end ஆயிருக்கு. இது வந்து plural form, s ஓட end ஆயிருக்கு. இப்ப இது கூட நம்ம எப்படி apostrophe யூஸ் பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா outer ல நம்ம யூஸ் பண்ணோம் apostrophe. students hostel அப்படினு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுல நாம என்ன பண்ண மாட்டோம்னா s வந்து இதுக்கு இது இதோட endல முன்னாடி வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இத இதோட சென்டர்ல தான் நாம என்ன பண்ணுவோம் apostrophe யூஸ் பண்ணுவோம். பட் இன் திஸ் திங் we can use apostrophe after the s. s க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் apostrophe யூஸ் பண்ணலாம். ending in s plurals வந்து s ஓட end ஆனா நாம என்ன பண்ணுவோம் apostrophe மட்டும் பயன்படுத்துவோம். s என்ன பண்ண மாட்டோம் அதுக்கு அடுத்து apostrophe க்கு அடுத்து s யூஸ் பண்ண மாட்டோம். students hostel அப்படினு சொல்வோம். இப்ப இதே மாதிரி பாத்தீங்க அப்படினா we can also say girls school. okay, girls அப்படினு இருக்கு அப்படினா girls is a plural noun, so we can use only the apostrophe here. we do not need to write one more s here. okay, இன்னொரு s இந்த இடத்துல போடணும் எழுதணும் அப்படிங்கற தேவை கிடையாது. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கனா we can also use this form, use this way in one more thing, that is the names of a country, city or state. அதாவது ஒரு கண்ட்ரிக்கு முன்னாடி with a names of, okay, with the names of a country, the names of a country, city or state. Okay, names of a country, city or state. ஒரு கண்ட்ரியோட நேம் முன்னாடி இல்லனா ஒரு சிட்டியோட நேம் முன்னாடி ஒரு ஸ்டேட்டோட நேம்ல வந்து என்ன பண்ணலாம் இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா we can say country. இப்ப country அப்படினு சொன்னா இந்தியா அப்படினு வச்சுப்போம். இப்ப இந்தியா இஸ் a name of a country. okay, we can use apostrophe s here by denoting freedom. okay, freedom அப்படினு பாத்தீங்கன்னா இந்தியா உடைய freedom அப்படினு சொல்றோம் இல்லையா. the freedom belongs to india. இந்தியா அப்படின்னு ஒரு கண்ட்ரியை ரெஃபர் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு சிட்டி ஒரு ஸ்டேட் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெஃபர் பண்ணலாம். we can also say Delhi's traffic. okay, Delhi's traffic. okay, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேபிட்டல் ஒரு கண்ட்ரி ஒரு சிட்டி ஒரு ஸ்டேட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நம்ம இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப இதே மாதிரி இன்னொன்னு சொல்லலாம் with animals, birds or inanimate objects in the way
possession. A possession of what? Eyes. अदर दें eyes वो दी यहाँ ये तो डे दे cat तो डे दे अब दिन सुबह में इधर animal वाला है ना भाई use करना ना पहले हमारी birds को अंदर use करना ना तो birds को तो सुनो बोले ये सुना अभी फिर for example you can say cuckoo. Okay, cuckoo is a bird here. A cuckoo song अब दिन सुबह में ना cuckoo वाला song अब दिन सुबह में पर ये देना पड़ा और bird को ना डी और animal कोडे ये ना पड़ा ना in the format वाली use करना likewise we can also use inanimate objects तो inanimate objects ना है ना वीरत्रे पुरुल कोडे ये ना मेरा पड़ा ये ना हमारे use करना for example we can say yaks trust yak is a inanimate object and here we can use this format that is noun plus apostrophe plus s yaks trust yaks trust by using this way you can express your possession. Okay, now come to the next thing, that is we can use this with a singular noun. Okay, or singular noun time or space you indicate பண்ணலாம் அப்படினா அந்த இடத்துல நாம என்ன பண்ணலாம் அப்படினா இது யூஸ் பண்ணலாம். Okay, with singular noun we singular nouns denoting or a singular noun time or space you denote பண்ணனும் அப்படினா நாம இது யூஸ் பண்ணலாம். Denoting time okay, denoting time or space okay, time or space இது கூட நாம என்ன பண்ணலாம் இது யூஸ் பண்ணலாம். For example சொல்லணும் அப்படினா a weeks leave அப்படினு சொன்னாலியா இந்த வாரத்தோட leave அப்படினு சொல்றோம். A weeks leaves a weeks leave எப்போ அப்படின டைம் மீன் பண்றோம் டைம் ஹியர் இன்டிகேட்ஸ் தி டைம் வீக் அப்படின இந்த வாரம் அப்படிங்கிறது டைம் டைம் வந்து மீன் பண்றோம்ல இந்த வாரத்தோட லீவ் அப்படினு சொல்லும்போது இது இன்டிகேட்ஸ் தி டைம். லைக்வைஸ் வி கேன் ஆல்சோ யூஸ் ஃபார் a ஸ்பேஸ் தி ஸ்பேஸ் ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை எந்த இடத்துல ஸ்பேஸ் விடணும் அப்படினு நம்ம சொல்லுவோம்லையா அந்த இடத்துல நாம என்ன பண்ணலாம் அப்படினா we can use this format we can say today's newspaper அப்படினு சொல்றோம் சீங்களா இன்றைய நியூஸ் பேப்பர் அப்படினு சொல்றோம் இல்லையா இன்றைய நாளிதழ் அப்படினா சொல்றோம். இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படினாலும் நாம என்ன பண்ணலாம் இந்த அப்போஸ்ட்ரோபியை பயன்படுத்தலாம். டுடேஸ் நியூஸ் பேப்பர் பை ரெஃபரிங் தி ஸ்பேसेस ஹியர் we can use this format. ஓகே தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹேவ் டு கீப் இன் யுவர் மைண்ட் அண்ட் ஹியர் ஒன் மோர் திங் தட் இஸ் we can use வித் தி இடியோமேடிக் எக்ஸ்பிரஷன்ஸ் idiomatic expressions idioms அப்படி சொல்றோம்லையா அது கூடயே நம்ம என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணலாம் வித் idiomatic expressions வித் idiomatic expressions idiomatic expressions அப்படி சொன்னா அப்படினா for example a stone's throw அப்படின ஒரு idioms இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா at an arm's length அப்படினா சொல்றோம்லையா இதே இந்த மாதிரி இடியம்ஸ் கூட என்ன பண்ணலாம் நாம இந்த அப்போஸ்ட்ரோபி யூஸ் பண்ணலாம் எ ஸ்டோன்ஸ் த்ரோ ஆர் we can also say at an arm's length at an arm's length here this indicates a possession of this thing இதோட பொசிஷன் எது அப்படிங்கறப்ப நாம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் ஒன் மோர் திங் தி லாஸ்ட் ஃபைனல் திங் தட் இஸ் we can use with compound nouns அதாவது ஒரு compound nouns கூடயே நாம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த apostrophes யூஸ் பண்ணலாம் with compound nouns with compound nouns okay, ஒரு compound nouns கூட என்ன பண்ணலாம் இந்த format வந்து யூஸ் பண்ணலாம் noun plus apostrophe plus s அப்படிங்கிறது. For example we can say father in law அப்படினு சொன்னோம்லையா so father in law அப்படினா ஹியர் இட் இஸ் a noun here father in law அப்படிங்கிறது noun இது கூட என்ன பண்ணலாம் apostrophe then you can add with the s with this noun this is a compound noun. What is a compound noun means a noun which can be together by adding more than one word or more than noun அதாவது ஒரு நவுனுக்கு மேல இன்னொரு noun add ஆனாலோ இல்ல வேற words கூட add ஆகலாம். For example it can also be a adjective ஆ இருக்கலாம் adverb ஆ இருக்கலாம் எது வேணாலும் water அப்படின ஒரு noun இருக்கு அப்படினா we can add one more noun with this we can add
bottle. Pan, edhu oru noun. Water abindrathu oru noun. Bottle abindrathu oru noun. We can join together. Indha rendu noun ayum namba join panumbodhu we can get a new word. That word also we can call it as compound noun. Ana namma pudusa oru word kadachilla water bottle. Rendu noun ayum join pannakulla namakku pudusa oru word form aagudhu water bottle appdin solrom. Pa adhu enna solrom appdin paathina compound nouns appdin solluvom. Pa indha compound noun oda namma enna pannalam appdina indha apostrophe use panni possessive noun a idha change pannalam. Father in law's land. அவருடைய land அப்படினா father in law அப்படினா என்ன சொல்லுவோம் மாமனார் அப்படினா சொல்லுவாங்கலையா brother in law அப்படினு சொல்லுவோம். இப்ப இது கூட தான் என்ன பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் we can also get one more thing that pop singers அப்படினு சொல்லுவோம். pop is one noun and here singer is a noun. pop singers அப்படினு சொல்லுவோம். இப்ப இந்த compound noun கூட என்ன பண்ணலாம் we can use this format noun plus apostrophe plus s. okay, where can we use this thing engengala nama use pannalam appdi paarenga with a person name or person oda name kuda use pannalam and we can use with a singular and plural noun not ending in s. or singular noun pakkathula illana or plural noun pakkathula use pannalam idhukku idu end la enna like adu plural noun la end la s add aagama irukum. some of the plural nouns have and by adding s it can be changed into plural form. for example we can take book appdina or singular noun eduthukrona idha plural la maathum bodhu namba idha eppadi change panuvom books appdi change panuvom. appa idhukku enna irukku s add pandradhunala idhu plural la maarum. appa andha maadhiriyana plural noun adha s end aagama irukum laya. for example we can say goose appdi irukna singular in plural form we can say geese appdi solluvom. appa indha geese la we do not have a s. இதல வந்து s னு end ஆகாது. plural formல change பண்றதுக்கு நமக்கு s தேவைப்படாது இல்லையா. அந்த மாதிரி இடத்திலே நாம என்ன பண்ணலாம் plural noun not ending in s. s ல end ஆகாத ஒரு plural noun ஏ நாம என்ன பண்ணலாம் இந்த format யூஸ் பண்ணி possessive noun ஆ possessive formல நம்ம refer பண்ணலாம். okay, then coming to the next thing that is plural noun ending in s. some of the plural noun ending in s like books. நாம இப்ப books னு சொன்னோம் இல்லையா. Thank you for watching.